வேளாண் சட்டங்கள் தொடர்பான விவகாரங்களை மத்திய அரசு திறந்த மனதுடன் அணுகி வருவதாக பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி உறுதியளித்துள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் நேற்று முன்தினம் தொடங்கியது அடுத்த நிதியாண்டிற்கான பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படவுள்ளது உள்ளது இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சிகளுடன் காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஆலோசனை நடத்தினார் அப்போது அவர் அமெரிக்காவில் மகாத்மா காந்தி சிலை அவமதிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார் இதுபோன்ற வெறுப்புச் சூழல்கள் நமது கிரகத்திற்கு ஏற்றது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் வேளாண் சட்டங்கள் தொடர்பான விவகாரங்களை மத்திய அரசு திறந்த மனதுடன் அணுகுவதாகவும் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இருந்த நிலைப்பாட்டிலேயே அரசு இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் வேளாண் துறை அமைச்சர் தெரிவித்த ஆலோசனைகள் இன்னும் நடைமுறையில் இருப்பதாகவும் பேச்சுவார்த்தையை தொடர தொலைபேசியில் அழைப்பு விடுத்தாலே வேளாண்துறை அமைச்சர் தயாராக இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திரமோடி கூறினார் கூட்டத்தில் தலைவர்கள் எழுப்பிய விவகாரங்கள் குறித்து விரிவான விவாதம் நடத்த அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்த பிரதமர் நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் நாடாளுமன்றம் எந்தவொரு இடையூறும் இன்றி சுமூகமாக நடைபெறுவதை பெரிய கட்சிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலமே சிறிய கட்சிகள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்தார் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி விவசாய அமைப்புகளுடன் ஒருமிழத்தை எட்ட முடியவில்லை என்றாலும் வேளாண் சட்டங்களை பதினெட்டு மாதங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாகவும் அதற்குள் பிரச்சினைகளை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்ற யோசனையை போராட்டம் நடத்தி வரும் விவசாய அமைப்புகள் தங்களுக்குள் கலந்து ஆலோசித்து அரசிடம் முடிவை தெரிவிக்கலாம் என்றும் பிரதமர் கூறியதாக தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் லோக் ஜனசக்தி ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சிகளின் பிரதிநிதிகள் தவிர மற்ற கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென் என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்